வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரெட் லவ். சதீஷ், ஷான்மு, என்ன ஸ்பிரெட் லவ்ல சொல்ற மாதிரி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஷார்ட் சேனலுக்கு எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கான். சதீஷ் வந்து என்னை வெளியே கூட்டிட்டு போயிட்டான். இப்ப வந்து வீட்டுக்கு வந்திருக்கோம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் கேட்டா சொல்லவே மாட்டேன். சர்ப்ரைஸ் பண்றது நான் இல்ல, அப்பா. காலையில என்ன சர்ப்ரைஸ், யாரு வந்திருக்காங்க, என்ன ஏதுன்றத வந்து காலையில எனக்கு சொல்லிட்டாரு. அதனாலதான் சரி நீங்க போயிட்டு அப்புறமா ஒரு ரெண்டு மணி கழிச்சு வாங்கலான்னு சொன்னாரு. எங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சா, சரி அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வருவோம், கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்திருக்கோம். சோ உள்ள போயிட்டு பாக்கலாம் என்ன சர்ப்ரைஸ், அப்படி யாரு வந்திருக்காங்க, என்ன வந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் வந்து வீடியோல போய் பாத்துக்கலாம். எக்ஸைட்டா இருக்கு, வாங்க போய். இது வந்து சின்ன குட்டி வீடியோவா தான் இருக்கும், அதனாலதான் சதீஷன் ஷார்ட்ஸ் சேனல்ல இந்த வீடியோ வரும். சோ வாங்க போய் என்ன இருக்கு அப்படின்றத பாப்போம். நம்மளே போய் உள்ள போய் பாத்துறலாம். கிளம்பு கிளம்பு. கடுப்பேத்துறார் மை லார்ட். சர்ப்ரைஸ் பண்ற முடிவு பண்ற செருப்பு தூக்கி எழுதி வைக்க மாட்டோமா? அஜல் நோ, ஒண்ணுமே இல்ல. என்னப்பா ஷாக் ஆக மாட்டியா? வாஷிங் மிஷின் ஒரு ரியாக்ஷனா? இதான் உன்னோட ஷாக்க? நல்லா இருக்கா? வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் இல்ல, வாஷிங் மிஷின். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்ப சர்ப்ரைஸ் வந்து டப்பா மட்டும்தான், அதை ஓப்பன் பண்றது கிடையாது. அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் ஓப்பன் பண்ணானான்னு சொல்லிட்டாங்களாம். அவன் மூஞ்சி தொங்கி போச்சு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இதுல போட்டிருக்கல, அது என்னது வாஷிங் மெஷின் அப்படின்னு போட்டிருக்கல. வாஷிங் மெஷின், அதுதான் சர்ப்ரைஸ். ஓகே, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. கொண்டையக்கா அப்படியே புது வாஷிங் மிஷினை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. கொண்டையக்கா ஸோ இதுதான் மக்களே, நம்மளோட புது வாஷிங் மிஷின் சாம்சங்லேருந்து வாங்கியிருக்கோம். ஏதோ நிறைய ஆட்டோமேட்டிக்லாம் இருக்கான், இவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது வந்து நம்மளோட பழைய வாஷிங் மிஷின், கிட்டத்தட்ட 8 வருஷம் 7 வருஷமாக ஓடி இருக்கு. அதான் மேடம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏவி யூஸ் பண்ணுறதுன்னு நானே எனக்குள்ளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அண்ணன் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா? நானும் சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். இது இதுவாகும். சரி விடு, இதெல்லாம் அன்வான்ட் கண்டென்ட். ஓகே செல்லுக்குட்டீஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக ஒன் பை ஒன் இப்போ தான் நம்ம வீட்டுக்கு அடிப்படையான தேவைகளையே வாங்கிக்கிட்டு இருக்கோம். சொல்ல போனால் வாஷிங் மிஷின் வாங்கி எனக்கு தெரிஞ்சு 8 வருஷம் இருக்கும். அதுதான் வீட்டில் நான் மொத மொதல் வாங்கின வாஷிங் மிஷின். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வாங்கியிருக்கோம். சண்முகம் அம்மாவும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் கூட அதை வாங்கி தரணும்னு நினைக்கல. திடீர்னு அப்பா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன். அதானே, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இல்லை. அங்கே பாருங்க, அந்த மூஞ்சில் ஒரு சிரிப்பை பாருங்க. ஒர்த் இல்லை? ஒர்த். ஓகே, டாடா, பை பை.